இப்பொழுது பேச வந்துள்ள தலைப்பு சிந்தனை செய் மனமே. ஆம், எண்ணி துணிய கருமம் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். கருமம் என்பது என்ன? செயல். ஒரு செயலை செய்வதற்கு நமக்கு துணிவு வேண்டும். அந்த துணிவு நம் எண்ணத்தில் உள்ளது. அந்த எண்ணமானது நமக்கு நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும். நல்லவற்றையே பேசு, நல்லதையே செய். நீ எதுவாக ஆகி நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அதையே செய்கிறாய். ஆம், அன்று ஒரு நாள் அப்துல் கலாம் நினைத்தார் விண்ணில் பறக்க வேண்டும் என்று. ஆம், அவர் ஒரு நாள் விண்ணில் பறந்தார். அதே போல தாமஸ் ஆல்வா எடிசன் நினைத்தார் மின்விளக்கை கண்டுபிடிக்க வேண்டும் என்று. இப்பொழுது நம் முன் ஒளிவிட்டு கொண்டிருக்கின்றது. ஆம், ஒரு எண்ணம் தான் செயலாக உருவாகிறது. அந்த செயல்தான் பல கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாகிறது. சிந்தனையானது கண்டுபிடிப்புகளுக்கு மட்டுமின்றி மனிதனுடைய ஆக்கத்திற்கும் பயன்படுகிறது. ஒருவனுடைய மனத்தின் அடையாளமே சிந்தனையாகும். உள்ளம் இறைவன் அடையும் உறையிடம், ஊன் உடல் ஆலயமாகும். அந்த மனமானது நல்ல சிந்தனையுடன் நிறைந்திருக்க வேண்டும். ஆம், ஒருவருடன் நாம் பேசும் பொழுது நாம் நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு பேச வேண்டும். ஒன்றுக்கு 1000 முறை யோசித்து பேச வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவனுடைய மனிதனுடைய மனத்தின் செயல்பாடு நமக்கு புரிகிறது. அதே போல நாம் ரகசியம் என்ற ஒரு நூல் கூறுகிறது, நீ எதை நினைக்கிறாயோ அதை தர உலகம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று. அதே போல நாம் நல்லவற்றையே நினைப்போம், நல்லவற்றையே பெறுவோம். நன்றி.